ஹலோ சில்ட்ரன் நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு சயின்ஸ் யூனிட் ஃபோர் சயின்ஸ் இன் எவ்ரிடே லைஃப் அதில் பார்ட் டூ பார்க்க போகிறோம் பேக்கிங் ஆஃப் பிரெட் பிஸ்கட் அண்ட் கேக் ரொட்டி பிஸ்கட் கேக்கு தயாரிக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பேக்கிங் இஸ் எ மெத்தட் ஆஃப் குக்கிங் பேக்கிங் அப்படின்னா அடுதல்னு பேர் அது வந்து சமைக்கும் முறையில் ஒன்று வி யூஸ் ட்ரை ஹீட் டு பேக் இதை பார்த்திங்கன்னா அந்த உலர் வெப்பத்தை பயன்படுத்தி அடுதல் செய்கிறாங்க இந்த பிரெட்டு பிஸ்கட் கேக்கெல்லாம் செய்யறதுக்குன்னே அவங்க வந்து ஒரு அடுப்பு வந்து செட் பண்ணியிருப்பாங்க அதில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க இதை தயாரிப்பாங்க சில இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அவனும் யூஸ் பண்ணி இந்த இதெல்லாம் தயாரிப்பாங்க அப்படி அந்த பேக்கரியில் என்னென்ன தயாரிப்பாங்கன்னா பிரெட் பிஸ்கட் கேக் பிரெட்டு பிஸ்கட் அண்ட் கேக் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பிரெட் உங்களுக்கு ப்ரெட்னா தெரியும் நம்ம காய்ச்சல்லாம் வந்தால் ப்ரெட் சாப்பிடுமா இல்லையா அதுதான் Bread இஸ் a காமன் ஃபுட் ஐட்டம் prepared பை பேக்கிங் த டஃப் ரொட்டின்றது வந்து பிசஞ்ச மாவுலேருந்து இந்த அடுதல் முறையில் தயாரிக்கப்பட்ட ஓர் உணவு இட் இஸ் an important சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் சிக் பீப்புள் இது யார் சாக்கு உணவாக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஃபீவர் வந்தால் அவங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கிறதுக்காக இந்த பிரெட்டை கொடுப்பாங்க இது ஒரு முக்கியமான ஃபுட் மனுஷங்களால் தயாரிக்கப்பட்ட பழங்கால உணவுகளில் வந்து இந்த பிரெட்டும் ஒன்று பிரெட் இஸ் எ லோ ஃபேட் ஃபுட் இந்த பிரெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேட்னா என்ன சொன்னேன் கொழுப்பு தானே குறைந்த அளவே கொழுப்பு உள்ள உணவு வந்து பிரெட் இதுதான் ஹேஸ் தி நியூட்ரியன்ஸ் ரிகோர்டு ஃபார் நார்மல் டெவலப்மெண்ட் அண்ட் குட் ஹெல்த் இந்த உடலினுடைய வளர்ச்சிக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த ரொட்டியில் இருக்குது நல்ல உடல் வளர்வதற்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த ப்ரெட்டில் இருக்குது டு மேக் டு மேக் ப்ரெட் வி நீட் வீட் ஃப்ளோர் ஈஸ்ட் வாட்டர் சுகர் அண்ட் சால்ட் ப்ரெட்டு தயாரிக்கிறதுக்கு முக்கியமாக என்னென்ன தேவைகள் சொல்லி பார்க்கலாமா வீட் ஃப்ளோர் ஈஸ்ட் வாட்டர் சுகர் அண்ட் சால்ட் இதெல்லாம் தேவை அடுத்தது பாருங்கள் டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா பிரெட் ஸ்பாயில் சிக்ஸ் டைம்ஸ் ஃபாஸ்டர் when கெப்ட் இன் ஃப்ரிட்ஜ் தேன் அட் ரூம் temperature நம்ம ரோட் ரொ பிரெட்டு வாங்கிட்டோன்னா அதை என்ன பண்ணுவோம் கொஞ்சம் மீந்ததுனா ஃப்ரிட்ஜில் வைப்போம் அது ரொம்ப தப்பு அதை வந்து நம்ம ஹால் டெம்பரேச்சரை காட்டிலும் ஆறு மடங்கு வேகமாக கெட்டு போயிடும் எங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா அதனால நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காதீங்க ப்ரெட்டை வெளிலேயே வைங்க இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது குழந்தைங்க உங்களுக்கு பிடிச்சமானது என்னது பிஸ்கட் தான் பிஸ்கட் இஸ் ஏ ஸ்மால் ஃப்ளோர் பேஸ்டு பேக்டு ஃபுட் மாவை பயன்படுத்தி இந்த அடுதல் முறையில் தயாரிக்கப்படும் ஒரு ஒரு ஓர் எளிய உணவுப் பொருள் வந்து பிஸ்கெட்டு எளிமையாக செய்யக்கூடியது இந்த மாவை பயன்படுத்தி இட் இஸ் ஜெனரலி மேட் ஆஃப் வீட் ஃப்ளோர் ஆர் ஓட்ஸ் அண்ட் ஸ்வீட்டன் வித் சுகர் இதில் எது இதெல்லாம் கலந்துருக்கோம் அப்படின்னா கோதுமை மாவு இல்லைன்னா ஓட்ஸு அதோட சர்க்கரை சேர்த்து ஸ்வீட்டாக செய்யக்கூடிய ஃபுட் தான் வந்து பிஸ்கட் த மெயின் இன்கிரீடியன்ஸ் ஆஃப் பிஸ்கட் ஆர் ஃப்ளோர் சுகர் பட்டர் வாட்டர் மில்க் பேக்கிங் பவுடர் அண்ட் ஃப்ளவர்ஸ் இந்த பிஸ்கட்டில் என்னென்னலாம் வச்சு தயாரிக்கிறாங்க அப்படின்னா மாவு சர்க்கரை வெண்ணெய் நீர் பால் ரொட்டி அந்த ரொட்டி சோடான்னு சொல்லுவாங்க பேக்கிங் சோடான் சமையல் சோடான்னு சொல்லுவாங்க அப்புறம் இது மட்டும் இல்லாமல் ஃப்ளேவர்ஸ் நமக்கு வெரைட்டியாக நிறைய நிறைய நம்ம பிஸ்கட் ஃப்ளேவர்லாம் பார்த்துருக்குமானே இதோட அதையும் ஆட் பண்ணி இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் வந்து தயார் பண்ணுவாங்க எவ்வளோ வெரைட்டியாக வெரைட்டியாக பிஸ்கட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பிஸ்கட்ஸ் ஆர் சால்டி ஆர் ஸ்வீட்டு பிஸ்கட் பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது என்னென்னா சால்டினா உப்பு ஸ்வீட்னா இனிப்பு ரெண்டு வெரைட்டி பிஸ்கட் இருக்குது சம் பிஸ்கட்ஸ் ஹாவ் க்ரீம் இன் பிட்வீன் சில பிஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா க்ரீம் இருக்கும் நடுவில் அது ஒரு அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் கூட அந்த க்ரீம் பிஸ்கட் இருக்கும் ஆரஞ்சு இருக்கும் பிஸ்கெட் எப்படி தயார் செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்களா டூ இன்னோ பிஸ்கட்ஸ் ஆர் மேடு வித் பேக்கிங் பவுடர் டு மேக் இட் ஆரி இந்த பிஸ்கட் தயாரிக்கிறதுக்கு இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னா பேக்கிங் சோடா அப்போ தான் இந்த பிஸ்கட் எப்படி இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட் இந்த பிக்சரை போகிறங்க இது என்னது கேக் இஸ் எ பேக் டெசர்ட் கேக் வந்து இந்த அடுதல் முறையில் தயாரிக்கப்படும் ஒரு ஸ்வீட்டு சொல்லலாம் இட் இஸ் லைக் எ ஸ்வீட் பிரெட் இது வந்து ஒரு இனிப்பு வகையை சேர்ந்தது இந்த இனிப்பு ரொட்டி போல் இருக்கும் தேர் ஆர் மெனி வெரைட்டிஸ் ஆஃப் கேக் வித் ஸ்பெசிஃபிக் இன்க்ரீடியன்ஸ் இதில் உள்ள அடங்கியுள்ள பொருள்களுடைய அடிப்படையில் இவற்றை வந்து பல வகையாக பிரிச்சிருக்கிறாங்க வி யூஸ் கேக் டூரிங் செலிப்ரேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா செலப்ரேஷன்லேயும் என்ன பண்ணுறாங்க கேக்கு வெட்டுறாங்க த காமன் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் த கேக் ஆர் ஃப்ளோர் சுகர் ஃப்ளோர் sugar, eggs, oil, baking powder and ஃப்ளேவரிங் agent. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு தயாரிக்கிறதுக்கு என்னென்ன வேறுனா மாவு சக்கரை முட்டை எண்ணெய் பேக்கிங் பவுடர் அப்புறம் இந்த வாசனைக்கு ஃப்ளேவர்க்கு அந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட்னா அந்த வாசனை பொருளையும் மிக்ஸ் பண்ணி இந்த கேக்கை தயாரிக்கிறாங்க இப்படி ஒரு வெரைட்டியான கேக்கும் இருக்குது இதோ இந்த மாதிரி பர்த்டேக்கெல்லாம் தயார் பண்ணுறாங்க தானே இந்த மாதிரி கேக்கும் இருக்குது அடுத்தது ட்ரை டு ஆன்சர் பதிலளிப்போமா பாருங்கள் ட்ரை டு ஆன்சர் பிரெட் இஸ் டேஷ் லோ ஆர் ஹை ஃபேட் ஃபுட் பிரெட்டு வந்து அதனுடைய ஃபேட்டு வந்து லோவில் இருக்குமா ஹையில் இருக்குமா லோ ஃபேட் ஃபுட் பிஸ்கட்ஸ் ஆர் மேடு ஃப்ரம் டேஷ் வீட் ஃப்ளோர் ரைஸ் ஃப்ளோர் கோதுமை மாவில் தயாரிப்பாங்களா அரிசி மாவில் தயாரிப்பாங்களா வீட் ஃப்ளோர் அதை எடுத்து இங்கே எழுதணும் டேஷ் இஸ் அசோசியேட்டட் வித் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் பர்த்டேக்கு வந்து அதோட ரிலேட்டடாக இருக்கிறது என்னது கேக்கா பிஸ்கட்டா கேக் அப்படி இது எடுத்து எழுதணும் ஆக்டிவிட்டி விசிட் எ பேக்கரி நியர் யூ அண்ட் லேர்ன் அபவுட் பேக்கிங் ஆஃப் பிரெட் பிஸ்கட் அண்ட் கேக்ஸ் உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு பேக்கரி இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு நீங்கள் போய் அவங்க பக்கத்தில் இருந்து அவங்க எந்த முறையில் செய்கிறாங்கன்றதை சொல்லி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேஜட்ஸ் கேஜட்ஸ் அப்படின்னா வந்து சிறு பொறி கருவிகள்னு சொல்லுவாங்க திங்க் ஆஃப் த எலக்ட்ரிக் டிவைசஸ் வி யூஸ் எவ்ரிடே நம்மளுடைய வாழ்க்கையில் டெய்லி பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு சாதனங்கள்லாம் ஞாபகப்படுத்தலாமா ஃபோன் தட் வி யூஸ் த கேமரா தட் கம்ஸ் வித்ஸ் ஆன் எவ்ரி வெக்கேஷன் த டிவி தட் வி வாட்ச் ஃபார் ஃபன் ஆல் தீஸ் டிவைசஸ் தட் வி யூஸ் ஆர் கால்ட் கேஜட்ஸ் இப்போ ஃபோன் இருக்குது அதை நம்ம டெய்லி பயன்படுத்துகிறோம் அப்புறம் நம்ம எதாவது வெக்கேஷனுக்கு டூரோ எங்கேயோ போனோன்னா அதை ஞாபகர்த்தமாக என்ன பண்ணுறோம் ஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணுறோமா இல்லையா அதே மாதிரி நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பார்க்கக்கூடிய ஒரே இது என்னது டிவி டெலிவிஷன் இந்த இதெல்லாம் வந்து மின்னணு சாதனங்கள்னு சொல்லுவோம் இன்னும் சிறு பொறி கருவிகள்னு சொல்லுவோம் இந்த மேலே இருக்கிறதெல்லாம் மின்னணு சாதனங்கள் சாதனங்கள் இதுக்கு இன்னொரு சொல்லுவோம்னா சிறு பொறி கருவிகள்னு சொல்லுவோம் ஏ கேஜெட்ஸ் இஸ் எ ஸ்மால் எலக்ட்ரானிக் மெஷின் ஆர் டிவைஸ் விச் does சம்திங் யூஸ்ஃபுல் இந்த மின்னணு சாதனம் பயன்படக்கூடிய சிறிய ஒரு மின்னணு இயந்திரம் ஆகும் எலக்ட்ரானிக் டிவைஸுன்னு சொல்லுவோம் இங்கே பாருங்கள் எலக்ட்ரானிக் மிஷின் ஆர்ட் டிவைஸ்னு சொல்லுவோம் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து நிறைய மாற்றங்களை தரக்கூடியது வந்து இந்த சிறு கருவிகள் கருவிகள் தே மேக் அவர் லைஃப் என்ஜாயபிள் நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கிறதுக்கு இந்த கீழே வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது லேப்டாப் உங்களுக்கு தெரியும் ஃபோன் கேமரா பென்ட்ரைவ் ஸ்பீக்கர் இது என்னன்னு தெரியுமா இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இது இல்லாமல் இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் இப்போ எதை நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் அப்பார்ட் ஃப்ரம் கம்யூனிகேஷன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஹேவ் தி எபிலிட்டி டு ஆக்சஸ் தி இன்டர்நெட் அண்ட் ஸ்டோர் ஃபைல்ஸ் டேக் ஃபோட்டோஸ் ட்ராக் லொக்கேஷன் அண்ட் மச் மோர் தகவல் தொடர்பு தவிர இன்டர்நெட்டு அப்புறம் வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க லொக்கேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பயன்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்ட்டபுள் மியூசிக் பிளேயர் அப்படின்னா கையடக்க இசைக்கருவின்னு சொல்லுவாங்க இட் ஸ்டோர்ஸ் அண்ட் பிளேஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பாடலை வந்து ஸ்டோர் பண்ணி எங்கேயோ எப்போ வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம் வீ கேன் லிசன் டு சாங்ஸ் எனிவேர் எனி டைம் எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நம்ம கேட்கக்கூடிய ஒரு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னது போர் போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர் அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸ் டேப்லெட்ஸ் அப்படின்னா கையடக்க கணினின்னு பெறுவோம் இப்போ கம்ப்யூட்டர்லாம் பெருசாக இருக்கும் இது வந்து நம்ம கைக்கு அடக்கமாக இருக்கக்கூடியதுனால தான் அது டேப்லெட்ஸ்னு பேர் பீப்புள் யூஸ் டேப்லெட்ஸ் டு ரீட் புக்ஸ் ப்ளே கேம்ஸ் அண்ட் வாட்ச் வீடியோஸ் இது மாதிரி பார்த்துருக்கீங்க தானே நம்ம ஸ்கூலில் கூட இருக்குது தானே இது எதுக்கு அப்படின்னா புக்கெல்லாம் வந்து வச்சுட்டு இப்போல்லாம் படிக்கிறது கிடையாது இந்த டேப்லெட்டை வச்சு தான் புக்கை படிக்கிறாங்க அப்புறம் கேம் விளையாடுறதுக்கு அப்புறம் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து இது கைக்கு அடக்கமாக இருக்கிறதுனால தான் இதை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் இதுக்கு என்ன பேர் கையடக்க கணினியின் பேர் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ட்ரைவ் இது பார்த்திங்களா பேனாவுடைய மூடி இது மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது தான் ஸ்மால் கேஜெட் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் எனி டைப் ஆஃப் ஃபைல் இன் ஆர் ஃப்ரம் ஏ கம்ப்யூட்டர் இந்த பென்ட்ரைவில் வந்து டேட்டா ஃபைல்ஸ் போன்றவற்றை ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து காப்பி எடுத்து வேறு கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண உதவுது அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டேட்டாவெல்லாம் இந்த பென் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணலாம் இது நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே லேப்டாப் இதிலெல்லாம் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க எலக்ட்ரிக் டார்ச் அப்படின்னா வந்து கைமின் விளக்குன்னு பேர் போர்ட்டபுள் ஹேண்ட் ஹெல்ட் எலக்ட்ரிக் லைட் இது வந்து கைப்பிடியுடன் கூடிய கைக்கு அடக்கமான ஒரு டார்ச் எலக்ட்ரிக் லைட் டார்ச் இஸ் யூஸ்ட் டு ப்ரொவைட் லைட் இன் தி டார்க் பிளேசஸ் வென் இட் இஸ் ஸ்விட்ச் ஆன் நைட்டில் போகும்போது டார்க் பிளேசஸ்லாம் போகும்போது இது வந்து நமக்கு வெளிச்சத்தை தர பயன்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரை டு ஆன்சர் ரைட் தி நேம்ஸ் ஆஃப் தி கிவ்வன் கேஜட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா முன்ன நிறைய கேஜட்ஸ் கொடுத்துருக்காங்க எததுக்கு என்னென்ன பேருன்னு சொல்லி நம்ம இந்த இந்த இடத்துல எழுதணும் இது பார்த்திங்களா இது என்னது ஃபோட்டோ எடுப்புமே என்னது இது கேமரா அதை எடுத்து இங்கே எழுதுங்க இது பார்த்தீங்கன்னா காதில் இப்படி வச்சுருப்பாங்க தானே ரெண்டு பக்கமும் ஹெட்ஃபோன் அதை எடுத்து இது இங்கே டூன் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா இங்கே எழுதுங்க இதே ரிமோட் எழுதுங்க இது வந்து நல்ல சாங்ஸ் எல்லாமே சவுண்டாக கேட்கறதுக்கு பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க இதுக்கு என்ன பேர் ஸ்பீக்கர் அடுத்தது வெப்கேம் பேர் இணைய கருவின்னு தமிழில் சொல்லுவாங்க அதை எடுத்து இங்கே எழுதுங்க கே ஃபஸ்ட்டு ஒன் கேமரா செகண்ட் ஹெட்ஃபோன் தேர்டு ஒன் ரிமோட் ஃபோர்த் ஒன் ஸ்பீக்கர் ஃபிஃப்த்து ஒன் வெப்கேம் இதோடு இந்த கிளாஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம் Thank you, children.